நாடு முழுவதும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இதர நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நாளை தொடங்குகின்றன. கடந்த ஜனவரி மாதம் கொரோனா தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்டு முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் முன்கள பணியாளர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டுள்ள இந்த தடுப்பூசிகளை இரண்டாம் கட்டமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் 45 வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் பாதிப்பு உடையவர்களுக்கும் போடுவதற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. அதன்படி இந்த பணிகள் நாளை தொடங்குகின்றன. இரண்டாம் கட்ட தடுப்பூசி போடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசிக்கான கட்டணம் 250 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசிகள் விலையில்லாமல் செலுத்தப்படும். நாடு முழுவதும் சுமார் 20,000 தனியார் தடுப்பூசி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு ஏதுவாக மாநில அரசின் சுகாதார காப்பீட்டு திட்டங்களின் கீழ் இணைந்து கொண்டு சுதந்திரமான செயல்பாட்டை அளிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுகாதாரத்துறை செயலாளர்கள் தேசிய சுகாதார திட்ட இயக்குநர்களுடன் இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்பாடுகள் குறித்து காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். தடுப்பூசி செலுத்திக் கொள்வோர் பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் அப்பொழுது ஆலோசிக்கப்பட்டது. தடுப்பூசிக்கான கட்டணம் உள்ளிட்டவை குறித்தும் மத்திய சுகாதார செயலாளர் மாநில அரசின் அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தினாா்.